हेलो फ्रेंड्स वेलकम टू गौदी समयल इनके नम्बर चैनल इडली दोसा की साइड डिश आवुम व्हाइट राइस को போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான துவையலாம் பண்ண போறோம் முடக்கத்தான் கீரை துவையல் இந்த துவையல் எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம் வாங்க துவையல் பண்றதுக்கு ஒரு கைப்பிடி முடக்கத்தான் கீரை க்ளீன் பண்ணி எடுத்துர்க்கேன் கீரை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கிராமத்துல இந்த கீரை நிறைய கிடைக்கும் முழு வெளியில கொடி மாதிரி படந்து போகும் சிட்டிலயே இந்த கீரை கிடைக்குது வெஜிடபிள் ஷாப்ஸ்ல கிடைக்கும்போது பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம வதக்கிக்கலாம் கடாயில 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன் ஆயில் சூடான அப்புறம் 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சி எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க இப்போ நம்ம கீரை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க சுருள சுருள இதோட கலர் நல்லா மாறி வரணும் முடக்கத்தான் கீரையில பாத்தீங்கன்னா வாதம் பித்தம் மூட்டுவலி நரம்புவலி உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது கடக்கும்போது நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இந்த அளவு நல்லா வதங்கி வரணும் இது கூட 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இது கூட சின்ன பூண்டை ஒன்னு தோல் நீக்கி சேர்த்திருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல முடக்கத்தான் கீரை ரெசிபிஸ் நிறைய பண்ணிருக்கோம் லிங்க் நான் கீழ கொடுக்கறேன் கண்டிப்பா போய் பாருங்க பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இது சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவு நல்லா வதக்கின அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதோட கலர் நல்லா மாறி வரணும் பொதுவா பாத்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை எல்லாரும் சாப்பிடலாம் கீரை கிடைக்கும்போது வாரத்துல ஒரு முறை சேர்த்துக்கோங்க இதே மாதிரி நம்ம சேனல்ல ஆரோக்கியமான சத்தான துவையல் ரெசிபிஸ் சட்னி ரெசிபிஸ்லாம் பண்ணிருக்கோம் லிங்க் நான் கீழ கொடுக்கறேன் கண்டிப்பா போய் பாருங்க இப்போ நான் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திருக்கேன் நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா அரட்டும் இப்போ பாருங்க இது நல்லா ஆறிருக்கு நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன் அரைச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் முடக்கத்தான் கீரை துவையல் சூப்பரா ரெடி ஆயிட்டு இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க இது தாளிக்கிறதுக்கு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்திருக்கேன் ஆயில் சூடான அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் ங்கற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அப்ப நான் போற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதுல ரெண்டு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திருக்கேன் நல்லா பொரிஞ்சிருக்கு துவையல்ல சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரா சத்தான முடக்கத்தான் கீரை துவையல் பண்ணிருக்கோம் இந்த துவையல் பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு நம்ம சைடிஷா வச்சுக்கலாம் ஒயிட் ரைஸ்க்கு நம்ம போட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு ஒரு ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்